ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு சூப்பரான கம்பெனியோட வேலைவாய்ப்பு. முதலாவது சேலரி டீட்டெயில் பார்த்துடலாம். ஏன்னா வேலைக்கு போகிறதே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். ஸோ இந்த நிறுவனத்தில் நல்ல சேலரி கொடுக்குறாங்க. ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்டு செமிஸ்கில்டு அப்படின்னு ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேட்டகரியில் 10th படித்தவங்க 12th படித்தவங்க வருவாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ 10th படித்தவங்களுக்கு கிராஸ் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 12th படித்தவங்களுக்கு 17,500 ரூபாய் கொடுக்குறாங்க. சார், அவங்களுக்கு டேக் ஹோம் சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் அண்ட் 15,500 ரூபாய் வரும், ஓகேங்களா. ஸோ பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஐடிஐ ஸ்கில்டு டிப்ளமோ அப்படின்னு இருக்கும். அதாவது டிப்ளமோ படித்தவங்க ஐடிஐ படிச்சவங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ டிப்ளமோ படிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் சேலரி 18,500 ரூபாய் வரும். இது ஐடிஐ படிச்சவங்களுக்கு 18,000 ரூபாய் வரும், ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு டேக் ஹோம் சேலரி பார்க்கும்போது 16,000 ரூபாய் இல்லை 16,500 ரூபாய் கிட்ட வரும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் 8 மணி நேரத்துக்கான சேலரி, ஓகே. இது போக நிறைய அலவன்ஸ் வந்து டெய்லி கொடுப்பாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் அலவன்ஸ். அட்டண்டன்ஸ் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு 1,000 ரூபாய் கொடுப்பாங்க, ஓகேங்களா, பெர் மந்த்துக்கு. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் அலவன்ஸ். செகண்ட் ஷிஃப்ட் நீங்கள் போறீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 30 ரூபாய் அண்ட் செகண்ட் தேர்ட் ஷிஃப்ட் போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய் அப்படிங்கிற விகிதத்தில் கொடுக்குறாங்க. அண்ட் ஹசார்டர் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெர் டே ஒரு நாளைக்கு உங்களுக்கு 50 ரூபாய் கொடுக்குறாங்க. அண்ட் டிசிப்ளின் அப்படின்னு பார்த்து பெர் மந்த்துக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அலவன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபாய் வரும். ஸோ அலவன்ஸ் மட்டுமே நமக்கு வந்து 2,000 ரூபாய் வருது. ஸோ இதில் சேலரியை சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு டிப்ளமோ படித்தவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 16,500 ரூபாய் அவங்க கைக்கு வரும். ப்ளஸ் இந்த 2,000 ரூபாய் அலவன்ஸும் சேர்த்திங்கன்னா 18,500 ரூபாய் பெர் மந்த்து அவங்க கைக்கு வந்துடும், ஓகேங்களா. ஸோ இதுவே நான் 10th படிச்சிருக்கேன் சார், எனக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 15,000 ரூபாய் உங்களுக்கு 8 மணி நேரத்துக்கான சேலரி, ப்ளஸ் இந்த 2,000 ரூபாய் அலவன்ஸ் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 17,000 ரூபாய் பெர் மந்த் உங்கள் கைக்கு வந்துடும், ஓகேங்களா. இது எல்லாமே 8 மணி நேரத்துக்கான சேலரி டீட்டெயில்ஸ், ஓகே. இது போக நமக்கு இந்த கம்பெனியில் ஓட்டிங்கிறது இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஒரு மணி நேரம் ஓட்டி பார்த்தீங்கன்னா 130 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளே மாதிரி பசங்க அசால்ட்டாக 3 மணி நேரம் ஓட்டி பார்க்கலாம் ஆவரேஜாக, ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஸோ 3 மணி நேரம் பார்க்கலாம்னு வச்சிங்கன்னா 1 மணி நேரம் ஓட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 130 ரூபாய் இன்ட்டு 3 மணி நேரம் கல்குலேஷன் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 390 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இன்ட்டு 22 நாளுக்கு நீங்கள் கல்குலேஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா. அது என்ன 22 நாளுக்கு 26 நாள் தான் ஒர்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இந்த கம்பெனியில் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே 2 நாளுமே லீவு தான், ஓகேங்களா. ஸோ சனி ஞாயிறு 2 நாளுமே லீவு, மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த 22 அப்படிங்கிற நாளை குறிப்பிடுவோம், ஓகேங்களா. ஸோ 390×22 கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 8,500 ரூபாய் பக்கம் வருது, ஓகேங்களா. ஸோ ஒரு டிப்ளமோ படித்தவங்க இந்த கம்பெனியில் வராங்க அப்படின்னா 18,500 ரூபாய் ப்ளஸ் இந்த 8,500 ரூபாய் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்களே கேல்குலேஷன் பண்ணி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்ததா இதே 10th படித்தவங்க வராங்க அப்படின்னா 17,000 ரூபாய் ப்ளஸ் இந்த ஒரு 8,500 ரூபாய் உள்ள ஆட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல சேலரி தரக்கூடிய கம்பெனி தான். டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. அண்ட் இந்த நிறுவனத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷனும் கூகுள் மேப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 70 காலி பணியிடங்கள் இருக்குது. சூப்பரான ஓப்பனிங்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. எஸ், முதல்ல இப்போ சேலரி டீட்டெயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன ரீசனுக்காக முதலே அதை சொல்கிறோம்னா நல்ல சேலரி கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஒரு ரீசனுக்காக தான், ஓகேங்களா. ஸோ அண்ட் வீடியோக்குள்ளே உங்களுக்கு ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ 1x1 பார்த்துலாம். நம்ம சேனல் பேர் ஜாப் செவன். நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் பைக் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், அசம்பிளி டிபார்ட்மெண்ட், குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் என மூணு விதமான டிபார்ட்மெண்ட் போஸ்ட் கேட்டகரியில் நம்மளே இப்போ வேலைக்கு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போனாலும் எடுத்துப்பாங்க, சரிங்களா. அண்ட் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, ஐடிஐ டிப்ளமோ இல்லைனா ஆர்ட்ஸ் டிகிரி, ஓகேங்களா. ஸோ இந்த படிப்பில் ஏதாவது ஒரு படிப்பு நீங்கள் படிச்சிருந்தா போதும். உதாரணத்துக்கு 10th வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஐடிஐ முடித்தவங்க அப்போ ஐடிஐ வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிப்ளமோ முடித்தவங்க அப்புறம் டிப்ளமோ வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற படிப்பில் ஏதாவது ஒரு படிப்பு போதுமானது. இந்த கம்பெனி சென்னை லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. கூகுள் மேப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லைவ் லொக்கேஷன், ஓகேங்களா. ஸோ கம்பெனியோட லைவ் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் நேரடியாக போகும்பொழுது இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி போய்க்கோங்க. அண்ட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பசங்களை டேரெக்டாக கம்பெனிக்கு வர சொல்லிடுங்க சார், அதுக்கான லைவ் லொக்கேஷன் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ டேரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு வர சொல்லிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு டேரெக்டாக போயிடலாம், ஓகேங்களா. அடுத்ததாக டியூட்டி ஹவர்ஸ். எல்லா நிறுவனத்தை போல 8 மணி நேரம் தான் இங்கே ஒர்க் இருக்க போது. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த முடியும் சார், பையனுக்கு வேலை தெரியட்டாலும் பரவாயில்ல, நம்ம ட்ரைனிங் எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ ஃப்ரெஷர் அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது, வேலை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஜெண்டர் கேட்டகரி. இந்த வேலைக்கு இப்போதைக்கு ஆண்கள் எடுக்கிறாங்க. 18 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் நம்ம நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம், ஓகேங்களா. அடுத்ததாக பெனிஃபிட். ரெண்டல் பேசிக்ஸ் அடிப்படையில் வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு ரூம் வசதி இருக்குது, ஃபுட்டு இருக்குது, கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அலவன்ஸ் இருக்குது, சேலரி இன்க்ரிமெண்ட்டும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ வெளியூருக்கு நம்ம புதுசாக சென்னை போகிறோம்னா கண்டிப்பாக ரூம் ஃபுட்டு என்பது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த ரூம் ஃபுட்டு நமக்கு கிடச்சிருது, ஓகேங்களா. அடுத்ததாக டோட்டல் போஸ்ட். மொத்தம் 60 நபர்கள் தேவைப்படுது. எந்த ஒரு இன்டர்வியூமே கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம், ஓகேங்களா. ஸோ ஊர்லேருந்து வரும்போது லக்கேஜ் எல்லாமே கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க.
அண்ட் சேலரி 17,000 இருந்து 27,000 ருபீஸ் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ வித் அலவன்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம், என்ன விதமான சேலரி எப்படி கொடுக்குறாங்க, எவ்வளோ ரூபாய் நம்ம கைக்கு வருது, எல்லா டீட்டெயிலும் முதலே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ நம்ம மினிமம் மேக்ஸிமம் சேலரி உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து தான் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். இனிஷியலாக ட்ரெயினி ரோல் கேட்டகரியில் எடுக்காங்க. நேரடியாக போகும்போது ஒரு ஜென்ரல் இன்டர்வியூ உண்டு. எந்த ஊர்லேருந்து வரீங்க, பேர் என்னப்பா, எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்களா, இப்படி சின்ன சின்ன கொஸ்டின் கேட்பாங்க. முதல்ல வர்ற நபர்களுக்கு முதல் முன்னுரிமை வழங்கப்படும். ஓகேங்களா? அடுத்து தான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், நம்ம சேனலை பொறுத்த மட்டும் ஒன்லி ஃப்ரீ ஜாப் ஓப்பனிங்ஸை மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பெனிக்கு போகும்போது கண்டிப்பாக டாக்குமெண்ட் ஜெராக்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பேசிக்காக கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டென்த்துலேருந்து எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் உள்ள மார்க்ஷீட் ஜெராக்ஸ், டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், போட்டோஸ் மறக்காம கொண்டு போயிருங்க. நிறுவனத்தோட ரெண்டு காண்டாக்ட் நம்பர் இப்போ உங்களுக்கு வீடியோ ஷோ ஆகும். நீங்கள் கால் பண்ணி பேசும்பொழுது, சார் இந்த மாதிரி ஜாப் 7 யூடியூப் சேனலில் உங்களோட வேகன்சி நாங்கள் பார்த்துருந்தோம் அப்படின்னு நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் ஜாப் 7 நினைக்கிற நமது யூடியூப் சேனலோட பேரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வேறு ஏதாவது வேலை வாய்ப்பை நீங்கள் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்கேன், கூகுள் பே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே நண்பா, இன்றைக்கான பதிவு ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புறோம். அண்ட் இந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு எதாவது ஃபர்தராக டீட்டெயில் இருக்குது தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம டீம் மெம்பர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை போடுவாங்க. ஸோ நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோடு உங்களை சந்திக்க வரோம். நன்றி, பை பை.